எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டால் மட்டும் சில பேர்த்துக்கு பொறுக்கவே பொறுக்காதுங்க. அதாவது நம்ம எல்லாருமே இப்போ சந்தோஷமாக இருப்போம். அமெரிக்காவுடைய டவு ஜோன்ஸ் வந்து 2.5% ஏறிட்டான். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அதனால் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ஏறி 18,000 மேலே ட்ரேட் ஆகியிருக்கான். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம். நம்மளுடைய நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் 18,000 சுற்றிக்கிட்டே இருக்கான். இனிமேலாவது புத்தி வந்து நல்லா மேலே 18,500 19,000 போவான்னு நம்ம வந்து மனப்பால் குடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வர்ற நவம்பர் மாதம் இந்த இப்போ அக்டோபர் முடிஞ்சுது, அடுத்தது நவம்பர் தொடங்கும் போது கரெக்டாக இந்த 1-2 பார்த்தீங்களா, நம்ம ஆள் ஆர்பிஐ எதுக்கு கரெக்டாக நவம்பர் 3 நாங்கள் ஆர்பிஐ மீட்டிங் ஸ்பெஷல் மீட்டிங் போடுறோன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுடைய யூஎஸ் ஃபெட் வந்து 1-2 வந்து மீட்டிங் போடும். அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு எவ்வளோ ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 0.5% 0.75% அப்படின்றது ஏற்றுவாங்க. எல்லாருமே 0.75 எதிர்பார்க்குறாங்க. திடீர்னு 0.5 அல்லது 0.35 தான் ஏற்றுனாங்கன்னா சந்தோஷத்தில் ஷேர் மார்க்கெட் பிச்சுக்கிட்டு அவன் போயிடுவான், 20,000 போனாலும் போயிடுவான். பட் இந்த சமயத்தில் தான் நம்ம ஆளு ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, நவம்பர் 3 ஸ்பெஷல் மீட்டிங்னு கொண்டு வர்றாங்க. எதுக்கு, ராத்திரியோட ராத்திரியாக ஒரு ராத்திரி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க கீழே எங்கேயாவது 0.5% 0.75% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணால் நம்மளும் அடுத்த நாளே ஏற்றி விடணும்ல, அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த நவம்பர் 3 மீட்டிங் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்னு வச்சிங்களேன் ஷேர் மார்க்கெட்டில், அது மட்டும் நிலையாக நீடிக்கவே நீடிக்காது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய இன்பத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஷேர் மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போவான்னு மட்டும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அதனால் நண்பர்களே, அடுத்த 4-5 அப்படின்றது வந்து ரொம்ப ஹெவி வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். திடீர்னு புதன்கிழமை பிடிச்சி செந்தூக்க ஏற்றி நிறுத்தினாலும் நிறுத்தலாம். இல்லை ஃபஸ்ட்டு 2 ஏற்றிட்டு கடைசி 3 ஒன்றுமே பண்ணாமல் கூட இருக்கலாம். எது எப்படியோ அடுத்த வாரத்தில் ஹெவி வால்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. நண்பர்களே, என்றைக்குமே நம்ம அடுத்தவனை பார்த்து தப்பு பண்ணக்கூடாது. இப்போ காலேஜ்லேயே கூட திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி குடிக்கிறான்னு வச்சுங்க, நீங்களும் அதை வாங்கி குடிக்கிறீங்க. அப்புறம் வீட்டில் வந்து ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டால், அவன் பண்ணால் நானும் பண்ணேன்னா அப்போ என்ன கேட்பாங்க, ஏன்டா உனக்கெல்லாம் புத்தி இல்லையா, அவன் சாப்பிட்டானே நீயும் போய் சாப்பிட்ருவியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா. அது மாதிரி தான் இப்போ இந்த ஏஞ்சல் புரோக்கிங் ஆகட்டும், கோடெக் செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், அப்படின்னு எந்தெந்த புரோக்கராக இருந்தாலும் சரி, அவங்க கால்ஸ் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இது ரிஸ்க் இருக்குது, ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுக்கணும், இதுக்கு எங்களுக்கு பொறுப்பு இல்லை, இந்த மாதிரி நாங்கள் ஒரு கால்ஸ் கொடுக்குறோம், அது நடந்தால் நடக்கும், நடக்காட்டி போகும் அப்படிம்பாங்க. நீங்கள் இது வாங்கி லாபம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் நஷ்டம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் வீட்டுக்காரமாக கேட்குறாங்க, ஏங்க நஷ்டம் பண்ணிங்கன்னா, அவன் கால்ஸ் வாங்க சொன்னால் நான் வாங்கினேன் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே நம்மளை கழுவி கழுவி ஊற்றுவாங்க நம்ம வீட்டம்மா. இப்போ மறுபடியும் நம்மளை என்னென்னு கேட்பாங்க, ஏங்க அவனுக்கு தான் புத்தி இல்லை கால்ஸ் கொடுக்குறான், உங்களுக்குமா புத்தி இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாங்க. இதே லாபம் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பிளேட்டை மாற்றிட்டுருவாங்க. அதனால் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு புரோக்கர் ஹவுஸில் வந்து 11 அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தேன், அதில் 2 தான் உருப்படியாச்சு, மீதி 9 வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அதனால் இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க, புரோக்கர் கால்ஸை நம்பி வீணாக போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த தொந்தரவு தான் வேண்டான்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி வகையில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் தொடர்ந்து பணம் போட்டு வந்துட்டு இருந்தோம்னா என்றைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் அதில் வந்து புரோக்கரேஜ் ஹவுசஸ்க்கு ஒன்றும் பெருசாக பணம் கிடைக்காது, அவங்க தலையில் துண்டைத்தான் போட்டு போகணும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறக்கு முயற்சி பண்ணி இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அது சரி வராத சமயத்தில் நம்ம கண்டிப்பாக அவங்களை கழுவி ஊற்ற தான் போகிறோம். நண்பர்களே, ஒரு மனிதன் தப்பு பண்ணுறதும் அடடா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி தன்னைத்தனே திருத்திக்கிறதும் வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் தப்பு பண்ணலினாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்து வச்ச பொசிஷனுக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட் மற்றது எக்ஸ்டர்னல் தப்பு பண்ணால் உங்களுடைய பொசிஷன் பாதிக்கப்படும், ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகும். இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் வந்து கிட்டத்தட்ட 500,000 பணம் போட்டிருக்காரு. எதில் போட்டிருக்காரு, ஆப்ஷனில் போட்டிருக்காரு. அதாவது ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை வாங்கி பெட்டு கட்டியிருக்கார். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னாச்சுன்னு பாருங்கள், இந்த நாஸ்டாக் இண்டெக்ஸ் அப்படின்றவன் கிட்டத்தட்ட 3% ஏறிட்டான், அமெரிக்க ஷேர் மார்க்கெட் 3% ஏறிட்டான். அதனால தான் நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற நிஃப்டியும் நல்லா பாசிட்டிவில் வந்துட்டான். நான் இப்போ போய் அமெரிக்காவுடைய ஃபியூச்சர் மார்க்கெட்ஸும் எடுத்து பார்க்குறேன், அடடா இவர் புட் ஆப்ஷன் வாங்கிட்டாரே, ஏதாவது ஒரு வகையில் ஷேர் மார்க்கெட் இறங்குற ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா அவருக்கு சொல்லாமேன்னு பார்க்குறேன். அந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவில் தான் இருக்கான். அப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகுது, நாஸ்டாக் வந்து ஆக்சுவலாக இறங்கியிருந்தான் பார்த்தீங்களா, எவ்வளோ ஹெவியாக இறங்கியிருந்தான்.
இவர் பொசிஷன் வந்து இதை கனெக்ட் பண்ணி இன்னும் கீழே போக நினைச்சிட்டு இருந்த மாதிரி பொசிஷன் எடுத்திருக்காரு. ஆனால் விடிஞ்சு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவன் அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டான், இப்படி போகிறக்கு பொதுவாக இப்படி போயிட்டான். இவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, இவர் தப்பு பண்ணல, பட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து தப்பு பண்ணிடுச்சு, அப்படியே ட்ரெண்டு மாறிடுச்சு. இந்த சமயத்திலே நம்ம வந்து பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி எடுக்கிறவங்க தான். ஸோ அப்போ அந்த ஓவர் நைட் ரிஸ்க் அப்படின்றது வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே இருக்குது. இந்த மாதிரி இதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்லி இன்டர்டே பண்ணிட்டு வெளியே தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க, இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி டெபிட் ஸ்ப்ரெட் மாதிரி போகிறாங்க. 5 லட்சம் ரூபா ரிஸ்க் எடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 50,000 ரூபா அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நான் பார்க்குறேன் எந்த விதமான நெகட்டிவ் நியூஸும் இல்லை. பார்க்கலாம், ஒருவேளை இந்த ஃபெட் மீட்டிங் எல்லாம் வருது இல்லையா, அந்த ஃபெட் மீட்டிங் வரும்போது ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் கொடுக்குறானான்னு பார்க்கலாம். நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்களா இல்லை வீக்லியா அப்படின்றத நான் கவனிக்கல. ஸோ அதை பற்றின அடிஷ்னல் டீட்டெயில் கொடுங்க. ஏதாவது பேட் நியூஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நண்பர்களே, ஃபார்மா செக்டர் இறங்கிட்டு இருக்கு உண்மைதான், ஆனால் இன்னொரு உண்மை என்னென்னா ஃபார்மா கம்பெனிஸ் வந்து நிறைய கம்பெனி லாபகரமாக இருக்குது, கடனே இல்லாமல் கூட இருக்குது. இந்த சனோஃபி அப்படின்ற கம்பெனி ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். இவனும் பாருங்களேன், கிட்டத்தட்ட 9,050 இப்போ 5,500 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50% இறங்கிட்டான். இந்த சமயத்தில் வந்து இந்த கம்பெனி பற்றி ஒரு நண்பர் கேட்குறாரு, இப்போ கூட பாருங்களேன் இந்த நாஸ்டாக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க கூட இறங்க முகமாக இருந்திருக்கான், வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 30% இறங்கியிருக்கான். ஆனால் இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து ட்ரிகர் கிடச்சி மேலே வர்றான் தெரியும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த ஃபார்மா ஆகட்டும் அல்லது ஐடி ஆகட்டும் எப்பாவது ட்ரிகர் கிடச்சி மேலே வருவான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட், இந்த 200 டேஸ் இஎம்ஏ அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட், இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் இருந்திருக்கான். அப்போ இது ஒரு சக்கரை மாதிரி நினச்சி பார்ப்போமா, அப்போ சக்கரை மாதிரி நினச்சிக்கிட்டே இப்படி பார்த்தோன்னா கரெக்டாக அதே அளவு கீழே இறங்கினானா மறுபடியும் எதிர்காலத்தில் மேலே போவோம் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் இறங்கி இந்த 5,000 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து கூடிய விரைவில் ஒரு 8,000 வருவா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகலாம். ஒரு நண்பர் சூப்பரான தகவல் ஒன்று கேட்டிருக்காரு, பேங்க் எஃப்டிலேயே ஒரு 5% வட்டி கிடைக்குது, ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு 8-10% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாண்டுகளெலாம் போடலாம். நீங்கள் இந்த எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும்போது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்லேயே இருக்குது. இண்டியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸும் ஷேர் மார்க்கெட்லேயே இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி 8% நாங்கள் வட்டி தர்றோம் 60 மாதம் பாண்டு. இண்டியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஏன் 9.55% தர்றாங்கன்னா அவனுடைய ரேட்டிங் கம்பெனி, ரேட்டிங் கம்மி, திடீர்னு எனக்கே திவாலாகி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் அவன் அதிகமாக கடன் கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் நல்ல பணக்காரர், திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு பணம் ஒரு 10,000 ரூபா கொடுங்க, பர்ஸை மறந்து வச்சிட்டேங்கன்னா நீங்கள் தைரியமாக கொடுப்பீங்க, ஏன்னா அவர் திருப்பி கொடுத்துருவார்னு. இன்னொரு நண்பர் இருக்கார் உங்கள் வீட்டு பக்கத்தில், அவர் 1 ரூபா வாங்கினா கூட திருப்பி தர மாட்டார், அதுக்கே நீங்கள் 100 தடவை நடக்கணும் அப்படின்ற சமயத்தில் அவர் 10,000 ரூபா கேட்குறாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் கொடுத்துருவீங்களா, கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அவர் என்னங்கிறாரு, சரி 10,000 ரூபாய் பற்றி கொடு, நான் உனக்கு 10 ரூபா வட்டி போட்டு தரேன் அப்படின்னா நீங்கள் மேபி சரி இவன்ட்டு எப்படி வாங்கிக்கலாம் பக்கத்து வீடு தானேன்னு சொல்லிட்டு 10 ரூபா வட்டி கூட கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராகிங்கள. அது மாதிரி தான் இந்த இண்டியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து அதிகமாக கடன் கொடுத்து வாங்குறதுக்கு பார்க்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு இருக்குது, பட் அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. என்றைக்குமே ரிஸ்க் கம்மியாக இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட், அதனால தான் பேங்க் எஃப்டி எல்லாரும் போகிறாங்க, அவன் அதுதான் வசதினு வட்டி ரொம்ப கம்மியாக கொடுக்குறான். நண்பர்களே, ட்ரீம் ஃபோக்ஸ்னு ஒரு கம்பெனி ஒன்று சமீபத்தில் ஐபி ஒன்று விட்டுருந்தாங்க. இது ஐபி வந்து கிட்டத்தட்ட 350 ரூபா ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு, ஆனால் இந்த கம்பெனி வந்து நல்ல வருமானம் கொடுத்துச்சு. லிஸ்டிங் ஆகும்போதே 462 ரூபாயில் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கீழே மறுபடி 350 ரூபா ஐபிஓ ப்ரைஸ் பக்கத்தில் போயிட்டு மறுபடி ரெக்கவரி ஆகிட்டான். நண்பர் ஒருத்தர் இதை வாங்கியிருக்காரு, இன்னும் லாஸில் தான் இருக்குன்றாரு. அப்போ மேபி மேலே உச்சாணி கும்பலை வாங்கியிருந்திருக்கலாம், பட் இந்த சமயத்தில் வந்து அவருக்கு இன்னுமே நஷ்டம் தான் அப்படின்றாரு. ஸோ இந்த ஷேரை பார்க்கும்போது என்னுடைய பேட்டர்ன் வந்து மிக அழகாக கீழே இறங்கினாலும் ரெக்கவரி ஆகி மேலே வந்திருக்கான். ஸோ அப்போ இந்த 450 ரூபாய் பிரேக் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக ஒரு 500 வரை போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புகிறேன். ஒரு படத்தில் வடிவேல் அவர்களை வந்து கேட்பார், அண்ணன் ஏதாவது போட வாடா சொன்னியடா அப்படின்னா சில நேரங்களில் ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை கூட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி ஒரு நண்பர் பொசுக்குன்னு விப்ரோ வந்து ஆகாவளி சேருன்ட்டார். அவன் எவ்வளோ பெரிய ஆள், இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 15 ஷேர் 600 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியில் பார்த்து இப்போ அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 110 ஷேர் ஆகிப்போச்சு. ஆனால் ஏவரேஜ் ப்ரைஸ் 450 காட்டு உருப்பிடுவானா இல்லை ஆகாவளியாகவே இருந்துருவானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட் பேட்டர்னில் இந்த இடத்துல 400 ரூபாயின்றது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டான ஏரியா, அதையே உடச்சி கீழே வந்திருக்கான். ஏன் அப்படின்னா இந்த அமெரிக்கக்காரர் இறங்கினதுனால தான். ஆனால் பாருங்கள் இப்போ அமெரிக்கக்காரனே பல்ல காட்டிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டான். இப்போ சமீபத்தில் அவன் பார்த்தீங்களா, அவன் ஏற ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஆப்பிள் கம்பெனியினுடைய ரிசல்ட்டு நல்லாயிருக்கு, டெக் கம்பெனிஸ் எல்லாம் இனிமேல் உயிர் பொழைச்சி வந்துருவானு அப்படின்ற மாதிரி காரணத்தினால மேலே ஏறுறான். ஸோ அந்த வகையில் வந்து விப்ரோ சப்போஸ்
இந்த விப்பு இந்த சப்போர்ட் எடுத்து மேலே வந்தான்னா பழையபடி 600 வரைக்கும் பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம். கரெக்டாக இதை ஃபில் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 மாதம் டு 1 வருஷத்துக்குள்ளே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைனாக்காரன் பாவங்க, இந்த சைனா மார்க்கெட்டினுடைய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 17% இறங்கியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உலக இடத்துல மற்ற இடங்கள்லாம் வந்து கோவிடை பற்றி நினைக்கல, லாக்டவுனில் எதுவும் பெருசாக போடல, பட் சைனா மட்டும் இந்த வருஷத்துலேயே 2-3 இடம் லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களே வந்து அவங்களுடைய க்ரோத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்குறாருன்னா, எடில்வைஸ் சைனா ஈக்குவிட்டி அப்படின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கார், அவனுக்கு வந்து இன்னும் நல்ல காலம் பிறக்கல. உலக அளவில் எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க, ஒன்லி இந்திய மார்க்கெட் ஒன்று தான் நல்லா இருக்கான். ஸோ சைனா மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி அமெரிக்க மார்க்கெட் மேலே ஏறும்பொழுது இவனு கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே வந்தான்னா நோ லாஸ் நோ கெயின் தான் வருவான். இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாலும் இந்த -14 மேபி நியூட்ரலுக்கு வேணால் வரலாமே ஒழிஞ்சு உடனே திரும்பி ஒரு 40% ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நண்பர் ஒருத்தர் வந்து நல்ல ஐடியா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, நல்ல விஷயந்தான் அது. அதாவது ஒரு நல்ல வால்டிலிட்டியாக இருக்கிற ஷேரை ஒன்று எடுத்துக்கிறார், டெய்லி அவன் எப்போ மேலே ஏறுவான் இல்லைனா கீழே இறங்குவான், ஏதாவது ஒரு வகையில் போகத்தானே செய்வான். அப்போ டெய்லி வந்து ஒரு ரேட்டுக்குள்ள வாங்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிட்டுங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் 200 கம்ப்ளீட் ஆகும்போது வாங்கின ஏதாவது ஒரு என்ட்ரி கண்டிப்பாக 20% அப்படின்ற லாபம் கொடுக்குதானே போகுது. இப்படி பண்ணால் நல்லா லாபம் தானே அப்படின்னாரு. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகிற ஐடியா தான். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, இந்த கமெண்ட்டை காட்டுங்க, நானும் வந்து ஏகப்பட்ட ஷேரை வாங்கி வச்சுட்டு ஒரு மாதிரி கும்பா பாடி உட்காந்துட்டு இருந்தேன், அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் பெசாமல் உட்காந்து ஐடியா பண்ணி எடுத்தேன், நல்ல ஷேராக எடுப்போம் அப்படின்ற மாதிரி நல்ல ஷேராக பார்த்து மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ ஒன்று உருவாக்கியிருக்கார். அந்த போர்ட்ஃபோலியோ உருவாக்குனதில் 3 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா பணம் வந்து ப்ராஃபிட்டாகவே கிடச்சிருக்கு. இவர் மொத்தமாக எவ்வளோ பணம் போட்டிருக்காருன்னு தெரியல, 1,00,000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மேபி ஒரு 8,00,000-10,00,000 ரூபா வரைக்கும் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தானே 3 மாதத்தில் ஒரு, ஏன்னா இவர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு, இன்ட்ராடே எஃபண்டு அதெல்லாம் எதுவும் பண்ணல, டோட்டலாக ஈக்குவிட்டியிலிருந்தே சம்பாதிக்கிறார். அப்படின்னா 3 மாதத்தில் 1,00,000ன்றது கண்டிப்பாக ஒரு 7-8 லட்சம் ரூபாயாவது போட்டிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட்டை பாருங்கள், கமெண்ட்டை காட்டுங்க, இது நல்ல ஷேராக பார்த்து பொறுக்கி எடுத்தோம்னா கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் ரிஸ்கே இல்லாத ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டுருக்காரு. நண்பர்கள், இந்த மீடியா கம்பெனி மாதிரி வாழ்ந்து கெட்டவனும் எவனுமே கிடையாது. இந்த ஜீல்னு ஒரு கம்பெனி, ஜி என்டர்டெயின்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது சோனி அதுவும் மெர்ஜர் ஆகணுனே அவன் பாட்டுக்கு வானத்துக்கு ஏறுனா அப்புறம் கீழே இறங்கினா அப்புறம் அப்படியே அரைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்டிடிவின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அதே மாதிரி தான் வான உயரத்துக்கு போனான், ஏன்னா அதானி குரூப் வந்து அதை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தோடனே வான உயரத்துக்கு போய் அவன் ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதே மாதிரி தான் இந்த TV18 அப்படின்றது, இதுலேயும் போன வருஷம் ஒரு நியூஸ் வந்துச்சு, நியூஸ் வந்தோடனே நல்லா வான உயரம் 80 ரூபா போனான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, இப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். மறுபடியும் இவன் 40 ரூபாயை தாண்டாத வரைக்கும் இவனுடைய வாழ்நாள், இவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.